தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நவம்பர் 3 தேதி. இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 12 தேதியோட க்ளோஸ் ஆகுது, சாயந்தரம் 5 மணியோட. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ எல்லாருமே பண்ணி முடிச்சிடணும். அதை பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் டீட்டெயிலை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கவனமாக கேளுங்க, இதில் முக்கியமான விஷயங்களை பற்றி நிறைய உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எதாவது டவுட் இருந்தாலும் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு ஒரு ஆன்சரை நான் உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் இருக்கிறேன், tnhealth.tn.gov.in அப்படின்னு இந்த வெப்சைட்டில் இருக்கிறேன். இது இல்லாமல் வந்து இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது, tnmedicalselection.net அப்படின்ற ஒரு வெப்சைட்டும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போய்ட்டு பண்ணிக்கலாம். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் பேஜ் இருக்கும், அந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் எனக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் ஃபார் அட்மிஷன் டு MBBS BDS 2020-21 செஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அதை உள்ளே போனீங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக நீங்கள் வரணும், இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து தனியாக வரும். இப்போ நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா தான் வேணும், கவர்மெண்ட் கோட்டாவை நான் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதிலே வந்து கிளியராக வந்து என்னென்ன பண்ணணும், ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்னென்னு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒருக்கு ஸ்டெப் 1. இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னென்னா, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போனதுக்கு அப்புறமா உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி இதெல்லாமே கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணினா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கப்புறமா செகண்ட் நீங்கள் லாகின் பேஜ் அங்கே இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் மொபைலுக்கு பாஸ்வேர்டும் உங்கள் யூசர் ஐடி ரெண்டுமே வந்திருக்கும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த யூசர் நேமையும் உங்களுடைய பாஸ்வேர்டும் போட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் இனிஷியலோட க்ளீனாக கொடுக்கணும், உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதேமாரி கொடுக்கணும். இனிஷியல் முன்னாடி இருந்தால் முன்னாடி, பின்னாடி இருந்தால் பின்னாடி. பேரண்ட்டோடைய நேமு, ஆக்குபேஷன், உங்களுடைய அட்ரஸ்ஸு தெளிவாக இருக்கணும். வீட்டு அட்ரஸ்ஸு, டோர் நம்பரு, எந்த ஏரியா, ஸ்ட்ரீட் பேர் என்ன, எல்லாம் க்ளீனாக இருக்கணும். என்ன ஸ்டேட்டு, என்ன நேஷ்னாலிட்டி, ரிலிஜன் என்ன, என்ன கம்யூனிட்டி, என்ன காஸ்ட் நேம் என்ன, அந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்கும். அது இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்லாம் இருந்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டீட்டெயில், அதாவது என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள் இஷ்யூ பண்ணாங்க, இஷ்யூங் அத்தாரிட்டி யார், அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நம்பர் என்ன, அந்த எப்போ இஷ்யூ பண்ணாங்க, அந்த டேட் என்ன. ஸோ அந்த மாதிரி வந்து டேட் ஆஃப் இஷ்யூ எப்போ, இதெல்லா டீட்டெயிலுமே இருக்கும் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில். அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதில் வரும்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதில் வந்துடும். ஸோ இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன்றதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், அந்த டீட்டெயிலுக்கு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனீங்கன்னா அதில் கேட்டுக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் க்ளீனாக ப்ராஸ்பெக்டர் பார்த்து திருப்பி உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக கன்ஃபார்மாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில், பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி தவிர மீது எல்லாருமே வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க, எஸ்சியில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ஃபீஸ் பேமெண்ட் அவங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன டீட்டெயில் அப்படின்னு, எந்த ஸ்கூலு, அது ஸ்டேட் போர்டா, நீங்கள் +1, நீங்கள் எல்லா டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, 10th, +1, +2. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படித்தது, +1 படித்தது, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்இயா, ஹெச்எஸ்சியில் என்ன படிச்சிங்க, இந்த மாதிரி டீட்டெயிலாக அந்த ஸ்கூல் பற்றிய டீட்டெயில் கேட்பாங்க. அது இல்லாமல் உங்கள் சர்டிஃபிகேட்டோடைய பேர், எந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணிங்க, அந்த சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலுமே அதெல்லாம் ஸ்டடி இன்ஃபர்மேஷனில் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அகாடமிக் இயர், இந்த அகாடமிக் இன்ஃபர்மேஷன்றது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அதே இன்ஃபர்மேஷன் தான், கிட்டத்தட்ட பாதி இதில் வரும். இதில் வந்து இயர்லாம் வரும், எந்த இயரில் நீங்கள் 10th முடிச்சிங்க, எந்த இயரில் வந்து +2 முடிச்சிங்க அப்படின்ற டீட்டெயிலாக அகாடமிக் இயரில் வரும். அப்புறம் அடிஷ்னல் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணலாம். கண்டிப்பாக ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோ வந்து நீங்கள் தயாராக வச்சுருங்க. ஃபோட்டோ வந்து புதுசாக எடுக்கலாம், பழைய ஃபோட்டோ நீட்டில் எழுத எக்ஸாம் இருக்க எதுவும் இருக்கலாம், எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைன் போட்டு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 KB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 100% எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியூ பாருங்கள். ப்ரீவியூ பார்த்துட்டு எதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா திரும்ப போய் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து 2-3 தடவை நீங்கள்
சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியூவை க்ளீனாக பார்த்துங்க, போட்ட இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா. நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் இயர் கூட நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லனா உங்களால் எடிட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப புதுசாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஆனால் 500 பே பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, ரிட்டர்ன்லாம் வாங்க முடியாது. திரும்ப புதுசாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது ஏற்கனவே கொடுத்த மெயில் ஐடி, ஏற்கனவே கொடுத்த மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நேம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ண, ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியும் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு தான் வரும். அதனால் புதுசாக நீங்கள் கொடுக்கணும். ஆக்டிவில் இருக்கிற நம்பர், ஆக்டிவில் இருக்கிற மெயில் ஐடி புதுசாக கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கவனமாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரீ ரிஜிஸ்டர் அப்படின்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் வந்து பேசிக் டீட்டெயில். இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து உங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லாகின் வரும், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து முடிச்சு நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே லாகின் அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் வந்திருக்கும். அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்து இங்கே வந்து லாகின் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும், உங்கள் மெயில் ஐடிக்கு ரெண்டுமே வந்திருக்கும். அந்த மெயில் ஐடி லாகின் ஐடின்ற இடத்துல உங்கள் மெயில் ஐடியோ உங்கள் லாகின் ஐடியோ கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு கொடுங்க, கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்னு கொடுக்கணும். பாஸ்வேர்டு நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்பொழுது கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு அதெல்லாம் கேட்கும் உங்களுக்கு. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் கேஸ் யூஸ் பண்ணணும், அது கேபிட்டல் லெட்டரில் ஒன்று இருக்கணும், ஒரு அந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது இருக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கணும், நம்பர்ஸு, லெட்டரு, சிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் லெட்டர், ஏதாவது ஒன்று இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி மறக்க முடியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு 8 கேரக்டர்ஸ் உள்ள பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுட்டிங்கன்னு சொன்னால் சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்ததுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் மெயின் ப்ராசஸே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை கண்டினியூ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது நம்ம இப்போ சொன்ன அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டு அண்ட் வந்து பாஸ்வேர்டும் ஐடியும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு ஐடி நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணி போடணும். அதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் பண்ணுறதுன்றதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இங்கே நான் உங்களுக்கு சொன்னது. ஆனால் நமக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்பொழுது கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும், அதை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணணும். இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஆல்ரெடி நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன், அதை வந்து உங்களுக்கு தனியாக நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல வந்து நேமஸ் 10th மார்க் ஷீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அதே பேர் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, இமெயில் ஐடி ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி கொடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. வெதர் +1 பாஸ்டு, +1 நீங்கள் பாஸ் ஆன்னு கேட்குறாங்க, எஸ்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. குவாலிஃபையிங் எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஹெச்எஸ்சி, சிபிஎஸ்சி, ஐஎஸ்சி, அதர்ஸ்ன்னு கேட்பாங்க. ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருந்தால் ஹெச்எஸ்சி வந்து ஸ்டேட் போர்டில் வரும், சிபிஎஸ்சி வந்து சென்ட்ரல் போர்டு, அதில் வந்து இன்டர்நேஷ்னல் போர்டு வந்து ஐஎஸ்சி அப்படின்னு சொல்கிறது. இது எதுவோ நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அது செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து குவாலிஃபையிங் இயர், எந்த வருஷம் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனீங்க, அதாவது பாஸ் ஆனீங்க அப்படின்ற டீட்டெயிலை கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து லாகின் ஐடி, லாகின் ஐடி அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு பேரை கொடுத்து நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணும்பொழுது வந்து கரெக்டாக ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பேரை கொடுத்து நம்பர்ஸும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஐடி கிடச்சிரும். உங்கள் பேர் கூட வந்து கூட ஒரு நம்பரை சேர்த்து ஞாபகமாக வச்சு நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு லாகின் ஐடி கொடுத்துருங்க. அது கீழே வந்து பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்டை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு ஒரு ஏதோ ஒரு கேப்டர் லெட்டர், நான் சொன்ன மாதிரி ஒரு கேப்டர் லெட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 8 கேரக்டர்ஸில் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சப்மிட் கொடுத்துட்டேன், ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதை நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் ஆகிறது பர்சனல் இன்ஃபர்மேஷன், இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஃபஸ்ட்டு இருக்கும், அந்த பேரை நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இல்லையா அது டீட்டெயிலாக டீஃபால்ட்டாக வந்துடும், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது பேர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அப்பா பேர், அம்மா பேர், என்னவோ அது கார்டியன் யாரோ அந்த பேரை கொடுத்துக்குங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ், அந்த அட்ரஸ் வந்து கிளியராக இருக்கணும் உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லெட்டர் வந்தாலும் அந்த அட்ரஸுக்கு வரணும் இல்லையா, அதுக்குரிய அட்ரஸை க்ளீனாக கொடுங்க. நம்பர், வீட்டு நம்பரு, தெரு பேர், எந்த ஏரியா, லேண்ட்மார்க்கு எது இருந்தாலும் அங்கே வந்து தெளிவாக நீங்கள் கொடுத்துடணும். பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்றதுல வந்து இங்கே ஒரு டிக்கு கொடுத்தீங்கன்னா மேலே என்ன அட்ரஸ் தரீங்களோ அதே அட்ரஸு கீழே வந்துடும். ஸோ அந்த இடத்துல டிக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க, எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, உங்களோட பின்கோடு என்ன, டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் அங்கே என்ன டேட் ஆஃப் பர்த் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
ஸோ ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், நேஷனாலிட்டி என்னன்றதை கொடுத்துங்க, நேட்டிவிட்டி தமிழ்நாடுனா தமிழ்நாடு கம்பல்சரி தான் இருக்கும், ரிலிஜன் என்ன ரிலிஜன் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி என்ன என்ன ரிலிஜனோ அந்த ரிலிஜன் கொடுத்துருங்க. கேஸ்ட் நேம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், கேஸ்ட் நேம் அந்த ரிலிஜன் கொடுத்துட்டு கீழே வந்து கேஸ்ட் நேம் கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனல், அது நீங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. கம்யூனிட்டி இன்ஃபர்மேஷன், ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அது தேவை. ஸோ அது நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு எந்த இஷ்யூ டிஸ்ட்ரிக் யார் பண்ணாங்க, எந்த தாலுக்கில் இஷ்யூ பண்ணாங்க, எந்த இஷ்யூங் அத்தாரிட்டி யார், அந்த சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ எப்போ இஷ்யூ பண்ணாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஸோ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு உள்ளே போகும். அடுத்த பேஜ்லாம் என்னென்னன்றதை உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்குறேன். ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போயிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் அதை தான் பண்ணணும், கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே கேட்குற டீட்டெயிலை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதில் பாஸ்வேர்ட் அண்ட் ஐடி எடுத்து தான் அதுக்கப்புறம் உள்ளே போட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் உள்ளே வரணும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான முக்கிய வீடியோ. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.